ராணிப்பேட்டை மாவட்டம் பாண்டாபுரம் அருகே மகேந்திரவாடி ஏரியில் உடைந்த நாட்டு மதகு சீரமைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய ஏரியாக மகேந்திரவாடி ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நாட்டு மதகின் உள்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி செல்வதாக பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மதகு பகுதியை தற்காலிகமாக சீரமைத்தனர். மேலும் கரையில் பாதுகாப்பு கருதி பெருச்சாலை மதகு மற்றும் வெட்டு மதகுகளில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் பழங்குடியின மாணவன் ஒருவர் தேர்ச்சி பெற்றுள்ளார். ஆத்துப்பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். பழங்குடியினர் இந்து முழுகர் வகுப்பை சேர்ந்த இவர் தந்தையை இழந்து தாய் மற்றும் சகோதரருடன் மலைப்பாழ் மக்கள் குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் நடந்த மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் ராதாகிருஷ்ணன் 406 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து பேசிய மாணவனின் தாய் மகாலட்சுமி, நீட் தேர்வில் வெற்றி பெற்ற தன் மகனுக்கு மருத்துவ கல்வி கிடைக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். சிவகங்கையில் காவல் எழுத்தரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு மக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி 400 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த தர்மராஜ் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் மீதான நிபந்தனை, ஜாமீனில் செல்லும் குற்றவாளிகள் நாள்தோறும் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நிலையில் காவல் நிலைய எழுத்தர் கண்ணன் காரில் அமர்ந்திருந்த குற்றவாளியிடம் நேரடியாக நோட்டை எடுத்துச் சென்று கையெழுத்து வாங்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இதுகுறித்து மாவட்ட எஸ்பி செந்தில்குமார் பார்வைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் எழுத்தர் கண்ணனை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி, குரிசிலாப்பாட்டு, தாத்தங்குட்டை, கந்தளி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளப்போல் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 1 மணி நேரமாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கையில் பட்டாசு குப்பைகளை அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். தீபாவளியையொட்டி சிவகங்கை மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் வெடித்த பட்டாசுகளின் குப்பைகள் வீதிகள் மற்றும் தெருக்கள் முழுவதும் நிறைந்துள்ளன. இதனை அகற்றும் பணியில் சிவகங்கை நகர் துப்புரவு பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்நிலையில் அன்றாட பணிகளுக்கு இடையே கூடுதல் பணியாக பட்டாசு குப்பைகளை அகற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஏடிஎம் மையத்தின் நுழைவு வாயில் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கயத்தாரில் உள்ள கடம்பூர் சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம் மையத்தின் நுழைவு வாயில் கண்ணாடி உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக கயத்தார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏடிஎம் மையத்தில் திருடுவதற்காக கண்ணாடி உடைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா என விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்களை விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்தனர். அதன் பேரில் ஆத்தூர் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக சாராயம் மற்றும் மது பாட்டில்களை விற்பனை செய்த சாமிக்கண்ணு, நல்லத்தம்பி, அங்குராஜ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 50 லிட்டர் சாராயம் மற்றும் 100 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தீபாவளி பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சோழபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேங்காய், மஞ்சள், கருமணி, நோம்பு கயிறு மற்றும் அதிரசம் உள்ளிட்டவைகளை சாமிக்கு படைத்து சோழபுரீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். இதேபோல் சோளிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்களிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
காரியாப்பட்டி தாலுகா சாலை மறைக்குளம் தேரூர் பெரிய ஆலங்குளம் சொக்க நேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் சின்ன வெங்காயம் பயிர் செய்தனர். தற்போது பெய்த தொடர் மழையின் காரணமாக சின்ன வெங்காயம் நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. இந்நிலையில் சின்ன வெங்காயம் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் 1 கிலோ வெங்காயத்தின் விலை 10 முதல் 13 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.